அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்திய ஆட்சியியல் இந்தியன் பாலிட்டி அதில் 2019 குரூப் ஒன் ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின் கொஞ்சம் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம ஸ்லைட்ஸ் மூலமாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு தி கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஆர் ட்ரூ? முதல் திருத்த சட்டத்தை பற்றிய வாக்கியங்களில் எவை எது உண்மையானவை? ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதுலேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வாஸ் எனக்டட் இன் 1952. முதல் திருத்த சட்டம் 1952 இயற்றப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1951 கொண்டு வந்திருப்பாங்க, 52 கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், த ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் வாஸ் எனக்டட் பிஃபோர் தி ஃபஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன்ஸ். முதல் திருத்த சட்டம் முதல் பொது தேர்தலுக்கு முன்பு இயற்றப்பட்டது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் எப்போ நடந்திருக்குன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், 1951 அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணி 1952 ஃபிப்ரவரியில் தான் முடிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த்ஸ் எலெக்ஷன் நடந்திருக்கும் எல்லா பகுதிகளுக்கும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் வாஸ் எனக்டட் பை தி ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட். இது தற்காலிக பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அதாவது எலெக்ஷன் வச்சு அதுலேருந்து செலக்ட் ஆன மெம்பர் மூலமாக இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கும்போது ஒரு கேபினெட் அமைச்சரவை அந்த டீம் இருந்திருக்கும். ஸோ அதிலிருந்து தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2 and 3 ஆர் ட்ரூ. அடுத்த கொஸ்டின், த ஃபினான்சியல் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் பை தி பார்லிமெண்ட் ஓவர் தி எக்ஸிக்யூட்டிவ் த்ரூ. இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் இதன் வழியே ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய பார்லிமெண்ட் யார் மூலமாக எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மேலே ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கண்ட்ரிக்கு ஒரு ஆஃபீஷியல் இருக்கார், அந்த ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. அதாவது ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட வரவு செலவுகளை பார்க்குறதுக்கு ஆடிட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம நாட்டுக்கும் வரவு செலவுகள் பார்க்குறதுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ஸோ அந்த ஆஃபீஸர் பேர் என்னென்னா கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. அவர் மூலமாக தான் இந்த நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை பார்லிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர். ஸோ ஆர்டிகிள் 148 சிஏஜி இவரோட அப்பாயின்மெண்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சிஏஜி கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அதாவது அரசியல் அமைப்பு அமைப்பு. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் வித் ரிகார்ட் டு பவர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக பின்வருவனவற்றுள் எவை சரியில்லை, அதாவது நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. பவர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட்லேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பார்லிமெண்ட் கேன் அப்ரூவ் 3 types ஆஃப் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். நாடாளுமன்றம் 3 விதமான அவசர நிலை பிரகடனத்தை அனுமதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. மொத்தம் 3 types ஆஃப் எமர்ஜென்சிஸ் இருக்குது, நேஷனல் எமர்ஜென்சி, ஃபினான்சியல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி. இதை பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் கேனாட் அபாலிஷ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். நாடாளுமன்றம் மாநில சட்ட மேலவையை நீக்க முடியாது. ஸோ மாநில சட்ட மேலவையை நீக்க முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாடாளுமன்றத்துக்கு சட்ட மேலவையை நீக்கிறதுக்கு பவர் இருக்குது. சட்ட மேலவை அப்படின்னா இப்போ எப்படி பார்லிமெண்ட்டில் லோக்சபா ராஜ்யசபா இருக்குதோ அதே மாதிரி ஸ்டேட்லையும் நம்முடைய சட்டமன்றம் அதுக்கப்புறம் சட்ட மேலவை அப்படின்ட்டு 2 அவை இருக்கும். ஒரு சில ஸ்டேட்டில் இந்தியாவில் இருக்குது. ஸோ அந்த சட்ட மேலவையை பார்லிமெண்ட் வந்து நீக்கிடலாம், அவங்களுக்கு பவர் இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். இதுக்கு ஸ்டேட் வந்து ஒரு ரெசல்யூஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அடுத்த 2 ஆப்ஷனையும் பாருங்கள், இட் கேன் ஆல்டர் பவுண்டரிஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ். ஸோ ஸ்டேட்டோட பவுண்டரிஸை வந்து பார்லிமெண்ட் வந்து ஆல்டர் பண்ணலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. டி ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் கேன் எஸ்டாப்ளிஷ் எ காமன் ஹைகோர்ட் ஃபார் 2 or more ஸ்டேட். ஒரு உயர்நீதிமன்றத்தை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். அதாவது 2 ஸ்டேட்டுக்கு இல்லை ஒரு ஸ்டேட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் ஒரு காமன் ஹைகோர்ட்டை இவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இட் கேனாட் அபாலிஷ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அடுத்த கொஸ்டின், த சீக்வன்ஸ் இன் விச் தி கிவன் டேர்ம்ஸ் ஆர் மென்ஷன்ட் இன் தி ப்ரியாம்பிள் டு தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ். அரசியலமைப்பில் முகப்புறையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கையின் சரியான வரிசை, அதாவது நம்மளோட ப்ரியாம்பிளில் கொடுத்துருக்க வேர்ட்ஸ் கரெக்டான ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரியாம்பிளிலேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாருங்களேன், ப்ரியாம்பிளில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாவரின்
சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக் இந்த ஆர்டரில் இருக்கும். இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற மக்களாட்சி, குடியாட்சி. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இதில் சாவரின் அப்படிங்கிற வேர்டு ஆல்ரெடி இருந்தது, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் இதுவும் அப்போவுமே இருந்திருக்கும். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சோசியலிஸ்ட் சமதர்மம், அதுக்கப்புறம் செக்குலர் சமய சார்பற்ற இந்த ரெண்டு வேலையும் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 அதில் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த க்வெஸ்சன், த ஜுடிஷியரி வாஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் தி எக்ஸிக்யூட்டிவ் அண்டர் விச் ஆர்டிகிள். நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடம் இருந்து எந்த கீழ்கண்ட சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டிபிஎஸ்பியில் கவர் ஆகும், அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் அதில் வரும். ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆர்டிகிள் 50. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 50-50 அப்படி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதாவது நீதித்துறையையும் நிர்வாகத்துறையும் பிரித்து வச்சுருக்காங்க, இதுக்கு 50 அதுக்கு 50 அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமானிக் யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. மற்ற ஆப்ஷனையும் பார்த்துருவோம். ஆர்டிகிள் 64 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட் இஸ் தி எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகிள் 60 ஓத் அண்ட் அஃபர்மேஷன் ஆஃப் பிரசிடென்ட் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகிள் 51 அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த க்வெஸ்சன், பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி இன் இட்ஸ் ரிப்போர்ட் சஜஸ்டட். பல்வந்த்ராய் மேத்தா குழுவில் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டது. இந்த பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி எது கூட ரிலேட்டடானதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம், அது கூட ரிலேட்டடானது. ஸோ பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தில் கொஞ்சம் கமிட்டிஸ்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதை தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. 1957 இந்த கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் இதை ரிவ்யூ பண்ணுறதுக்காக இந்த கமிட்டியை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கமிட்டி ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. ஸோ அதில் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 3-tier சிஸ்டம், 3 அடுக்கு முறை அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா அந்த 3-tier சிஸ்டம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 3-tier சிஸ்டம். அடுத்த க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கண்டெயின்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர் கரெக்ட். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்ய, பின்வரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் குறித்து வரும் சரியான கூற்றுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் அதிலிருந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஹேவ் ஃபார்ம்ட் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சின்ஸ் இட்ஸ் அடாப்ஷன். அதாவது கான்ஸ்டிடியூஷன் எனாக்ட் பண்ணும்போதே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இந்திய அரசியலமைப்பில் இடம்பெற்றிருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கிடையாது, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் அப்ளிகபிள் ஒன்லி டு தி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்ளிகபிள் ஆகும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஹேவ் பிகம் எ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இன் அக்கார்டன்ஸ் வித் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி சரண் சிங் கமிட்டி. அதாவது சரண் சிங் கமிட்டி மூலமாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை கான்ஸ்டியூஷனில் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. 1976 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நம்முடைய அரசியலமைப்பில் சேர்த்துருப்பாங்க. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கேன் பி என்ஃபோர்ஸ்ட் த்ரூ ரிட் ஜூரிடிக்ஷன், நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை கடமைகளை நிலைநாட்ட முடியும். ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ராங், ஏன்னா ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளுக்கு தான் உண்டு, அடிப்படை கடமைகளுக்கு கிடையாது. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, செகண்ட் அண்ட் தேர்ட் கரெக்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2019 குரூப் 1 கேட்ட பாலிட்டி க்வெஸ்சன் கொஞ்சம் க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். மீதி க்வெஸ்சன் நம்ம கிளாஸஸ் பார்க்கும்போது இடைப்பட்ட டைமில் பார்த்துடலாம். நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட்.